தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் பொறியாளர் முன்னேற்ற சங்கம் துவக்க விழா நெல்லையில் நடைபெற்றது. மாநில தொழிலாளர் முன்னேற்ற சங்க அமைப்பு செயலாளர் தர்மன் அவர்கள் தலைமையில் தளபதியின் சொல்லியிருக்கிறாங்க அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் நாகர்கோவில் மண்டலங்களில் உள்ள அனைத்து பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்கள் இணைந்து செயல்படும் பொறியாளர் முன்னேற்ற சங்கம் இனிய துவக்கம் தொடங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளை நிர்வாகிகள் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் கண்ணப்பன், பொருளாளர் கிரீஷ், துணைத் தலைவர் அசோகன், நாகராஜன், துணை செயலாளர் மாணிக்க வாசகம், மகாதேவன் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க பொருளாளர் முருகன், தலைமை நிலைய செயலாளர் கருப்பசாமி, துணைத் தலைவர் பாலு, சிக்கன நாணய சங்க தலைவர் மகாவிஷ்ணு, ஓய்வு பெற்றோர் தொழிலாளர் முன்னேற்ற சங்க செயலாளர் இன்பராஜ் மற்றும் தொழிலாளர் முன்னேற்ற சங்க நண்பர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அரசு போக்குவரத்து கழக நெல்லை கோட்டத்தில் மேற்பார்வையாளர்கள் பொறியாளர்கள் இணங்கிய தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் புதிதாக இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே பொறியாளர் மேற்பார்வையாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. கடந்த கால 10 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியில் நிர்வாகத்தால் இவர்களுக்கு பல்வேறு குறைபாடுகள் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் 6 ஆண்டு பணி முடித்தாலே அடுத்த பதவி உயர்வுக்கு சென்றாக வேண்டும், ஏ-இலிருந்து ஏ-எம் போடணும். இதுவரைக்கும் யாருக்குமே அந்த பதவி உயர்வு போன்ற எந்த நடவடிக்கையும் கடந்த கால அரசாங்கங்கள் செய்யவில்லை. இவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, எனவே ஒன்றிணைந்து இன்றைக்கு ஒரு தொழிற்சங்கமாக பதிவு பெற்று தனி தொழிற்சங்கமாக இன்றைக்கு நெல்லையில் பதிவு பெற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை நிர்வாகத்திற்கும் அரசுக்கும் கொண்டு சென்று அவருடைய பிரச்சனையை பொதுவாக அந்த 2.5 வேலை சம்பளம் கூட அவர்களுக்கு வழங்காமல் இருக்கிறது. இதையெல்லாம் பெற்றுத்தருவதற்கு அவர்களோடு இணைந்து நாங்களும் செயல்படுவோம். அவர்கள் தனித்து இயங்குகிற வரைக்கும் அவர்களுக்கு துணையாக இருப்போம். தர்மன் நெல்லை.